இலக்கை நோக்கி toward the goal இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் வாக்குத்தத்த வார்த்தையோடு உங்களை ஆசீர்வதிப்பதில் மிகுந்த சந்தோஷம். 55:22 அவர் உன்னை ஆதரிப்பார். நம்முடைய தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி நம்மை ஆசீர்வதிக்க விரும்பும் ஒரு நல்ல ஆறுதலான வார்த்தை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் யாவரையும் ஆதரிப்பார். ஆதரவு என்பது ஆசீர்வாதமான ஒரு அனுபவம். அப்பம் அது ஒரு ஆதரவுகோல். பஞ்சத்திலிருந்து தப்புவதற்கு கர்த்தர் தரும் ஆசீர்வாதம். பட்டயம் அது ஒரு அழிவை உண்டாக்கக்கூடியது, அதிலிருந்து கர்த்தர் பாதுகாக்கிறவர். கொள்ளை நோய் அதிலிருந்து கர்த்தர் பாதுகாக்கிறவர். கொடிய காட்டு மிருகங்கள் அதிலிருந்து கர்த்தர் பாதுகாக்கிறவர். இவைகளுக்கு நடுவிலே நீதியாய் நடக்கிறவர்களுக்கு எப்பொழுதும் தேவன் ஆதரவாய் இருப்பார் என்பதை வேதாகமம் முழுவதிலும் நீங்கள் பார்க்கலாம். அவர் கைவிடுகிறவர் அல்ல. ஒருவரையும் அவர் என்ன செய்ய மாட்டாரா? கைவிட மாட்டார். அவங்களுக்கு ஆதரவு அளிப்பார். அப்போ தகப்பனோ தாயோ கைவிடலாம், கர்த்தர் கைவிட மாட்டார். கூட இருக்கிறவங்க கைவிடலாம், ஆனால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். இப்படிலாம் நிறைய வேத வசனங்களை நீங்கள் கொஞ்சம் உற்று நோக்குவீர்களானால் கர்த்தர் எப்படிலாம் ஆதரவாக இருக்கிறார் என்பதை நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். சத்துருக்கள் நெருக்கி வரும்போது அவங்க கையில் ஒப்பு கொடாமல் கர்த்தர் ஆதரவாக இருந்து பாதுகாப்பார். இதெல்லாம் பரிசுத்தவான்களின் அனுபவங்களாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து நல்ல ஆதரவு உண்டு. அதை ஆண்டவர் இன்றைக்கு அதிகமாக வலியுறுத்த விரும்புகிறார். யோபு அவன் ஆண்டவருடைய தாசன், கர்த்தரால் சாட்சி பெற்றவன், ஆண்டவருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி வாழ்ந்தவன். சத்துரு அவன் வாழ்க்கையில் கடுமையாக போராடுறான், இழப்புகளை கொடுக்குறான், வியாதியை கொடுக்குறான், எல்லா ஆசீர்வாதங்களையும் அவனை விட்டு பறித்து கொண்டான். அவனுடைய சொந்த மனைவி கூட அவனை விட்டு விலகுகிறது போல ஒரு சூழ்நிலை. ஆனாலும் பாருங்களேன், கர்த்தர் அந்த சூழ்நிலைகளில் அவனை கைவிடாமல் அவனுக்கு ஆதரவாக இருந்தார். தானியேல் ஒரு நல்ல தெய்வ மனிதன், ராஜாவுடைய மனதில் இடம் பிடித்தவன். ஆனால் அவனுக்கு எதிராக ஒரு பெரிய தீங்கு விளைவிக்கும் கூட்டம் எழும்பி செயல்படுகிறது. ராஜா நினைச்சா கூட இப்போ அவனுக்கு ஆதரவாக இருக்க முடியல, ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஆதரவாக இருந்தார். இதெல்லாம் நீங்கள் பைபிள் மூலமாக அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லோரும் என்னை மறக்கிறாங்க, எல்லோரும் என்னை கைவிடுறாங்க, எல்லாம் எனக்கு எதிராக இருக்குது, எதுவுமே நான் நினச்ச மாதிரி இல்லை. அப்போ ஆண்டவரும் அப்படி இல்லை, இல்லை கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். நீங்கள் பைபிளில் வேத வசனத்தின்படி தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் 18 முழுவதிலும் அவன் கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது ஒவ்வொரு வார்த்தைகளாய் அவர் கூறுகிறார். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் என்ன செய்தது? விழுந்தது. ஆனாலும் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். ஆபத்து நாள் அவங்களாம் எனக்கு எதிரிட்டு வந்தாங்க, ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தருடைய ஆதரவை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து போஷிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஆதரவு உண்டாகிறத பார்க்க போகிறீங்க. சத்துருக்கள் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியை தருகிறதுனால ஒரு ஆதரவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை பகைத்தவர்கள், உங்களை விரோதித்தவர்கள் மறுபடியும் நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்வது நிமித்தம் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், ஆதரவாய் அவர் இருக்கிறார் என்பதை எல்லாரும் என்ன செய்ய போகிறாங்க, பார்க்க போகிறாங்க. இதுக்கெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நான் நீதிமானாக இருக்கும், நான் கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து வாழ்கிற, கர்த்தரையே சார்ந்து வாழ்கிற, கர்த்தரையே நம்பி வாழ்கிற, நீதியான வாழ்க்கை வாழ்கிற ஒரு நபராக இருக்கணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த மாதம் முழுவதும் நீதியான பாதையில் நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் விரும்புகிற அந்த வழிகள் இது இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் அதற்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவர் விரும்புகிற வழியில் நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். நான் நீதிமான், அதாவது என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தக்கூடாது, அவ்வளோதான். மற்றவர்கள் குறை குற்றம் சொல்கிறது அது ரெண்டாவது, ஆனால் என் மனசாட்சி என்னை குறை சொல்லக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நீதியான வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆதரித்து நடத்துவார். அதனால் என்ன பாரம் இருந்தால் இந்த மாதத்தின் முதல் நாளிலேயே அதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் போடுங்க.
பொருளாதார நெருக்கடினால் ஒரு பாரம் இருக்கா, இதனால் எனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ என் எதிர்காலம் எப்படி இருக்குமோங்கிற ஒரு பாரம் இருக்கா, அந்த பாரத்தை கர்த்தர் மேலே வைங்க. பலவீனத்து நிமித்தம், போராட்டங்களின் நிமித்தம், பாதிப்புகளின் நிமித்தம், ஆபத்துகளின் நிமித்தம், சத்துருக்களின் நிமித்தம் ஒரு விதமான அழுத்தம் உங்கள் உள்ளத்தை நெருக்கி கொண்டிருக்கிறதா, அந்த பாரத்தெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட இறக்கி வைங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதை பார்ப்பீர்கள். பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதிலும் நீர் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு ஆதரவாக இருப்பதை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.